நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன் ஆங்கில காலனி ஆதிக்கம் எப்படி இருந்தது, அடிமைகளின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி கூறும் ஒரு கதை ஊமை சென்னாய். இதை எழுதியவர் ஜெயமோகன். ஊமை சென்னாய் அப்படின்ற ஒரு அடிமை, இவனுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, தேவையான இடத்தில் மட்டும் செய்கை செய்வான். செய்கையில் சொல்ல முடியாத விஷயங்களை ஒரு சொல்லோ இரண்டு சொல்லோ பயன்படுத்தி சொல்லுவான். அதனால தான் இவனை ஊமை சென்னாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில துரைமார்கள். இப்போ இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க துறையோட பேரு வில்சன். இவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் 40 வயசுன்னா வாழ்க்கை முடிந்து தொய்ந்து விட்டது. அவருக்கு குறைந்தது 20 வயதில் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன் இருப்பான். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இந்த துறை லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படிங்கிற நிலைமையில இருப்பாரு. உடம்பு நல்லா முறுக்கேறிய உடலா இருக்கும். அவரோட கண்கள் காட்டுப்புனையோட கண்கள் போல இருக்கும். மூக்கு கழுகின் மூக்கு போல கூர்மையா இருக்கும். தலைமுடி தேங்காய் நார் போல இருக்கும். அவரோட வயிறை பார்க்குறவங்க ஒரு வேலைக்கு 2 காட்டு சேவலை சாப்பிடுவாரு என்று நம்பவே மாட்டாங்க. ஆனா அதை சாப்பிடக்கூடிய திராணி கொண்டவர் தான் அவரு. துரை அளவுக்கே உயரமா இருக்க ஒரு துப்பாக்கி அவர் தொடச்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா கருநாகம் போல வழவழன்னு கருப்பா, அடர்ந்த கருப்பா இருக்கு. அந்த துப்பாக்கி யானை துப்பாக்கி, யானையை சுடுறதுக்கான ஒரு துப்பாக்கி. அவரு தொடச்சி முடிச்சதும் ஒரு சுருட்டை பற்ற வைத்து கொண்டே சொல்றாரு, நாளைக்கு நாம கிளம்பணும், விடியறதுக்குள்ளேயே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஊமை சென்னாய்க்கு ஒரு சுருட்டை தராரு. ஊமை சென்னாய் அதை மறுக்கிறான். துரைகள் இந்த மாதிரி ஏதாவது வழங்குறதே அடிமைகள் அதை மறுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பங்களாவோட பின்பக்கம் சமையலறை இருக்கு. சமையலறையில தோமா ஏதோ சமைச்சு கொண்டிருக்கிறாரு. தோமாவிடம் போய் ஊமை சென்னாய் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்கிறாரு. துரை இன்னும் சாப்பிடல, உனக்கும் நாய்க்கும் அப்புறமா சாப்பாடு போடுறோம் அப்படின்னு தோமா சொல்றாரு. தோமா அந்த இடத்துல ஒரு சமையல்காரர், அவரும் ஒரு அடிமைதான். கொஞ்ச நேரம் கழிச்சு துரை சாப்பிட வராரு. வான்கோழி, சீமை பலாவும் பன்றி இறைச்சும் சேர்த்த கறி, ரொட்டி, ஒரு பெரிய ஜார் ஃபுல்லா அன்னாச்சி பழசாறு, சாலட் போல ஒன்று, இதெல்லாம் அவருக்கு உணவு அளிக்கப்படுது. துரை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதியான எலும்பு துண்டுகள், எலும்புல கொஞ்சமா அங்கேயும் இங்கேயும் கறி ஒட்டியிருக்காப்புல இருக்க கறி மட்டுமே ஊமை சென்னாய்க்கு வழங்கப்படுகிறது. சோறும் கறியே இல்லாத குழம்பும் அவனுக்கு வழங்கப்படுகிறது. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பவே தோமா ஊமை சென்னாயை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு துரைக்கு பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, துரை சாப்பிட்டு முடிச்சதும் ஏதோ ஒரு அடிமை பெண்ணோட உடல் உறவு வச்சுக்க போறான் அப்படிங்கிறது தான். ஓடை கரையில இருக்க குடிகளை நோக்கி ஊமை சென்னாய் ஓடி போறான். அங்க ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி துரைக்கு பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்றான். அந்த பெண் அப்பொழுது அங்க இருக்க சோதியை அனுப்பி வைக்கிறாங்க. ஊமை சென்னாய் இவ வேணா, துரை அடிப்பான் அப்படின்னு சொல்றான். சோதிதான் இருக்கா கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஊமை சென்னாயும் சோதியும் துரையோட வீட்டுக்கு போறாங்க. அங்க தோமா, இவளா, இவளை அந்த சாய்பு சாட்டை கொண்டே அடிப்பானே அப்படின்னு சொல்றான். துரையதான் தோமா சாய்புன்னு கூப்பிடுவாரு. தோமா அவளை முற்றத்துக்கு கூட்டிட்டு போய் நிர்வாணமாக்குறான். அதுக்கப்புறம் சொல்ல முடியாத சில விஷயங்களை செஞ்சு துரையோட யாரைக்கு அனுப்புறாரு. துரையும் அவளை இம்சை செய்யறாரு. இதையெல்லாம் விலாவரியாக கதையில இருக்கு, நம்மளால அதை சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால அடுத்த பகுதிக்கு போறேன். துரை அவளை இம்சை செஞ்சுட்டு முற்றத்தில் தள்ளி விடுறான். தோமா அவனோட சமையலறை கொண்டு போயிட்டு அவனும் இம்சை செய்கிறான். செஞ்சு முடிச்சுட்டு அவள் கிளம்புறப்ப ஒரு சட்டி நிறைய சோறும் அதில் வான்கோழி கறி குழம்பும் போட்டு கலந்து தந்துடுறான். இவளும் அந்த சட்டி எடுத்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் வந்துடுறா. ஊமை சென்னாய் அவளோட அவள் வீடு வரைக்கும் துணைக்கு போகிறான். திரும்பி செல்லும்போது சோதி ஒரு இடத்துல ஓடையை பார்க்குறா. சட்டியை ஓரமாக வச்சுட்டு அவளை நிர்வாணம் ஆக்கிக்கிட்டு ஓடையில் குளிக்க போகிறாள். குளிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஊமை சென்னாய திட்டுறா. உன்னாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவளையே அணைச்சிக்கிறா. அவளுக்கு இது வரைக்கும் நடந்த இம்சைகளுக்கும் இன்னல்களுக்கும் இது ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஊமை சென்னாயும் எதுவும் சொல்லல. ஊமை சென்னாயும் சோதியும் ஒன்னா சேர்ந்து ஓடையில குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சோதி ஊமை சென்னாய் கிட்ட கேக்குறா, உனக்கு பசிக்குதா அப்படின்னு. அவளோட இவ்வளவு இன்னல்களுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு சிறு சலுகையாதான் அந்த உணவு அப்படின்றத கூட உணராம ஊமை சென்னாய் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். சோதியும் சாப்பாடையும் கறியும் நல்லா பசிஞ்சு அவளுக்கு தரான். ஊமை சென்னாய், நான் உன் குழந்தைக்கு நாளைக்கு தேன் கொண்டு வரேன், ஏன்னா நாளைக்கு நாங்கள் வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். சோதி எதையுமே யோசிக்காம காரி கொம்பனையா அப்படின்னு கேட்குறா. ஊமை சென்னையும் ஆமா அப்படின்னு சொல்கிறான். காரி கொம்பனுக்கு மலை தெய்வங்கள்லாம் துணையாக இருக்கு, அதை வேட்டையாட முடியாது அப்படின்னு சோதி சொல்கிறா. ஊமை சென்னாய், துறைக்கு மலை தெய்வங்கள்லாம் கிடையாது, அவருக்கு வேத தெய்வங்கள் மட்டும்தான், மலை தெய்வங்கள்லாம் துறையை பார்த்தா ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு சோதியை வீட்டில் விட்டுட்டு துரையோட வீட்டுக்கு போகிறான் ஊமை சென்னாய். அங்கே மீதி இருக்க கறியை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாராயம் அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த துப்பாக்கியை பார்க்குறான். அந்த துப்பாக்கியை கையில் எடுத்து எதையோ ஒன்றத்தை குறி வச்சு பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு தூங்க போயிடுறான்.
அடுத்த நாள் காலை ஆகுது. துரையை எழுப்பி விடுறதுக்கு தோமா போறாரு. தோமாவும் ஒரு அடிமை தான். அவர் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்துக்கு ஆட்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரை மலம் கழித்த அப்புறம் அவரை தொடச்சி விடுறது தோமா தான், குளிச்ச அப்புறம் அவரை தொடச்சி விடுறது தோமா தான், அவர் தயாராகிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது தோமா தான். துரை வேட்டைக்கு கிளம்புறாரு. அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் 4 நாட்களுக்கு முன்னாலேயே எடுத்து வச்சாச்சு. ஊமை சென்னாய் அவங்ககிட்ட இருந்த ஒரு கத்தியை கூர்மைப்படுத்தி வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் வேட்டைக்கு கிளம்புறாங்க. அவங்க வேட்டைக்கு கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு துரைக்கு மூச்சு வாங்குது. அப்ப சுழிலி பாறை அப்படின்ற ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுக்கிறப்ப துரை ஊமை சென்னாயை பார்த்து, அந்த சோதியை கூட்டு வராதான் உனக்கு சொல்லியிருக்கான்ல, அவளுக்கு தான் நோய் இருக்கு என்று திட்டுறான். இன்னொரு தடவை அந்த சோதியை நீ கூட்டு வந்தனா உன்னையும் சோதியையும் சேர்த்து சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பிறகு அவங்க மறுபடியும் இறங்கி ஒரு காட்டு சாலையில் நடந்து போறாங்க. அந்த சாலையை கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பாதை வருது. அந்த பாதையை பார்த்தா யானை பாதை போல இருக்கு. அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. காடு கொஞ்சம் கொஞ்சமா அடர்ந்த காடா மாறிக்கிட்டே வருது. அவங்கள சுத்தி நிறைய புதர்களும் நிறைய செடிகள் அடர்ந்த மரங்களும் வந்துகிட்டே இருக்கு. வழியே இல்லாத அந்த இடத்த இவங்களாதான் ஒரு வழி அமைச்சு போக வேண்டியது இருக்கு. ஊமை சென்னாய் முன்னாடி ஒவ்வொரு கிளையும் உடைச்சிக்கிட்டும் புதர்களை வெட்டிக்கிட்டும் போய்கிட்டு இருக்கான். அப்பொழுது ஒரு பச்சை பாம்பை இந்த துறை பார்க்கறான். பார்த்துட்டு அதை பிடிச்சிடுறான். அதையும் மிம்சை செய்கிறான். அந்த பாம்பு நெலிஞ்சு நெலிஞ்சு ஆடிக்கிட்டே இருக்க அவன் கையை சுற்றி சுற்றி, நல்ல ஆட்டக்காரி இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை கீழே போட்டு பூட்ஸ் காலாலேயே மிதிச்சு அதை தலையை துண்டாக்கிடுறான். அந்த பாம்பு துடித்துடிச்சு செத்து போகுது. இப்படியே நடந்து கொண்டிருக்கப்ப மதிய வேலையாயிருது. ஒரு ஓடை பக்கத்துல மதிய உணவு அருந்துறதுக்கு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஊமை சென்னாய் மதிய உணவுக்கு தேவையான கறியை வேட்டையாடுறதுக்காக போறான். ஒரு பெரிய மூங்கில் குச்சியை உடைச்சு அதை ஒரு ஈட்டி மாதிரி செஞ்சு வேட்டையாடுறதுக்காக தாழைகளோட தாழையா ஊர்ந்து ஒரு புலி மாதிரி நகர்ந்து போய்கிட்டே இருக்கான். அப்பொழுது ஒரு மான் இருக்கு. அந்த மான் பக்கத்துல இவன் புலி போல அமைதியா போய்கிட்டே இருக்கப்ப மான் தன் பின்னாடி யாரோ வராங்க அப்படின்றத உணர்ந்து திரும்புற சமயத்துல ஈட்டியை விட்டு அந்த மானை அவன் கொன்னுடுறான். கொன்னுட்டு மறுபடியும் ஓடைக்கரைக்கே வரான். அந்த மான் கறியை துண்டு துண்டா பல பகுதிகளா பிரிச்சு அதை ஒரு தேக்கு இலையில பொட்டலங்களா மடிச்சு அந்த ஓடையில இருக்க சேற்றை எடுத்து அது மேல பூசி சிறிய சிறிய உருண்டைகளா மாத்துறான். மாத்தி நெருப்புல வேக வைக்கிறான். அதனோடு சேர்ந்து ஒரு கிழங்கையும் வேக வைக்கிறான். உணவு தயாரானதுக்கு அப்புறம் துரை கிட்ட போய் 2 உருண்டைகளை தரான். துரை அதை உடைச்சி அந்த கறியை சாப்பிடுறாரு. உப்பு இல்லாத கறி சாப்பிட்றது துரைக்கு பழக்கம். ஆனா ஊமை சென்னாய்க்கு அப்படி பழக்கம் இல்லை. வர வழியிலேயே கொஞ்சம் மிளகாய்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் எப்பயுமே கையில உப்பு வச்சிருப்பான். கறியோடு சேர்ந்து வேக வச்ச ஒரு கிழங்கையும் உப்பையும் காரத்தையும் பிசைஞ்சு ஒன்னா சாப்பிடுறான். சுண்டுமலை அப்படின்ற பகுதியில தான் அந்த யானை இருக்கும் அப்படின்றத நினைச்சு இவங்க அந்த மலையை அடையிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்காங்க. அது அருகில இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா அது அடைய முடியல. அவங்க கண்ணு முன்னாடியே சுண்டு மலை இருந்துகிட்டே இருக்கு. இவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. தீரன் 1 அதிகாரம் படத்துல வர மாதிரி 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு இவங்க நாள் பூரா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருட்டிருது. சரி, இருட்டிருச்சு அப்படின்றதுனால ஒரு இடத்துல தங்குறாங்க. ஊமை சென்னாய் அங்க கூடாரம் அமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப துரை ஒரு பாறை மேல மல்லாந்து படுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கான். அவன் பக்கத்திலேயே அவனோட உயரத்துக்கான யானை துப்பாக்கியும் படுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சென்னாய் டீயும் துரை பிராந்தியும் குடிச்சிட்டு மீதி இருந்த கறி துண்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப துரைக்கு மறுபடியும் கோபம் வருது. அந்த காலத்து துரைகள் அப்படிதான், எதுக்கு கோபம் வருது ஏன் கோபம் வருதுன்னு தெரியாது. ஆனா அனுபவிக்க வேண்டியது அடிமைகள் தான். அந்த பொண்ணை நீ அனுபவிச்சல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணை நீ அனுபவிச்சதானே அப்படின்னு சொல்லி அவனு ஓங்கி ஓங்கி மிதிக்கிறான். மிதிச்சுட்டு அதே கோவத்தோட கூடாரத்துக்குள்ள போய் தூங்கிடுறான். ஊமை சென்னாய் அந்த உதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நெருப்போட பக்கத்துல அமைதியாக உட்கார்ந்து நெருப்பையே பாக்குறான். அந்த இரவு அப்படியே கழியுது. அடுத்த நாள் காலில ஊமை சென்னாய் துரையை எழுப்ப போறான். வழக்கமா தோமா துரையை எழுப்புறப்ப அடி வாங்குறது ரொம்ப சகஜமான விஷயம். இவனையும் அப்படி திட்டியோ இல்ல அடிச்சோதான் எந்திரிப்பான்னு நினைக்கிறப்ப அவன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட எந்திரிக்கிறான். ஊமை சென்னாய் எதையுமே திருப்பி பேசுறது இல்ல. கொஞ்ச நேரம் பதில எதிர்பார்த்த துரை அவன் பதில் வராததுனால நீ ஒரு மிருகம் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். மறுபடியும் ஊமை சென்னாய் டீயையும் துரை பிராந்தியையும் சாப்பிட்டுட்டு மீதி இருந்த கறி துண்டுகளையும் சாப்பிட்டுட்டு சுண்டுமலை நோக்கி பயணம் படுறாங்க. கொஞ்ச நேரத்துல சுண்டுமலை அருகே வந்துருது. அந்த இடத்துல சுத்தமா பாதைகளே தெரியல. யானை சாப்பிடுற புற்கள் நல்ல உயர உயரமா வளர்ந்த புற்கள் தான் இருக்கு. அந்த புற்களை ஊமை சென்னாய் பெரிய குச்சியால அடித்து விலக்கி விலக்கி பாதை அமைச்சு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஊமை சென்னாய் எதையோ மூப்பும் பிடிக்கிறான். என்ன வாசனை என்றா யானையோட ஒரு சாணம். அப்படியே அவன் அந்த வாசனை நுகர்ந்துகிட்டே சாணத்துக்கு பக்கத்துல போயிட்டான். அந்த பிண்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியானது அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். பிண்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய காலடி இருக்கு, யானையோட காலடி. அந்த காலடிய பார்த்து இது கொம்பனோட காலடி தான் அப்படின்னு நிர்ணயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய காலடி. காரி கொம்பன் யானையை தவிர வேற எந்த யானைக்கும் இருக்காது. துரை அதுதானா அப்படின்னு கேக்குறான். ஊமை சென்னாய் அதுக்கு ஆமான்ற மாதிரி சைகை செய்யறான். ஊமை சென்னாய் காலால அந்த பிண்டத்தை புரட்டி பாக்குறான். புரட்டி பாக்குறப்ப அதுல ஈஞ்ச செக்க நிறைய இருக்கு.
நேத்து இரவு அது ஈச்சங்காடுல தங்கிட்டு மறுபடியும் இங்க வந்திருக்கு, வெயில் தாங்காம மீண்டும் ஈச்சங்காடுக்கே போயிருக்கு அப்படிங்கறத ஊமை சென்னாய் உணர்ந்துட்டான். ஆனா எதுவுமே சொல்லல. அவன் எப்பொழுதும் போல அவன் அமைதியாவே இருக்கிறான். இப்போது எங்கே இருக்கிறது என்று துரை கேட்கிறாரு. ஈஞ்சக்காடு அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஊமை சென்னாய் சொல்றான். மறுபடியும் அது இங்க வரும் அப்படின்ற எண்ணத்துல அங்கேயே இருக்காங்க. பொற்களுக்கு நடுவே ரெண்டு பேரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காத்திருந்தே அந்த நாள் கழியுது, இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு பாறை மலை ஏறி துரையும் ஊமை சென்னாயும் உறங்க போறாங்க. ஊமை சென்னாய் நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு அவனை பற்றி எண்ணி பார்க்கறான். இவ்வளவு திட்டம் அடியும் வாங்கி அடிமையா இருக்க ஊமை சென்னாயோட அம்மாவும் ஒரு அடிமைதான். லெச்சர் அப்படின்ற துறையோட வீட்டுலதான் அவங்க சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த துறையும் அவங்க அம்மாவை இம்சை செய்யறப்ப பிறந்தவன் தான் இந்த ஊமை சென்னாய். சின்ன வயசுலயே இவனுக்கு காட்டுப்பூனை போல கண்கள் அமைஞ்சிருது. அதனாலேயே பொதுவா இவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, அவங்க சமூகத்துல இருக்கவங்க. கொஞ்சம் வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் ஓனாயோட கண்கள் மாதிரி ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சென்னாய் போல கண்கள் ஆயிருது. சென்னாய்ன்ற தீய தெய்வங்களுக்கான ஒரு மிருகம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க சமூகத்துல இருந்ததுனால பெருசா அவன் கூட யாருமே பழகல, அவனை தனிமைப்படுத்துறாங்க. சிம்சன் தோட்டத்துக்கு வேலைக்கு போறான். அதோட அந்த நினைவுகள் முடிந்து அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலை நல்லா குளிருது, நல்ல பசியும் கூட. அந்த நேரத்துல சாப்பிட்றது முட்டாள்தனம் அப்படிங்கறதுனால சாப்பிடாம இருக்காங்க. திடீர்னு நிலத்துல அவன் ஒரு அதிர்வை உணர்றான். காற்று மறுதிசையில வந்ததுனால அவனால சரியா மோப்பம் பிடிக்க முடியல. என்ன அது அப்படின்றது, அதுவும் நல்லதுதான். ஒருவேளை அது யானையா இருந்தா இவங்களோட வாசனையும் அந்த யானைக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல அந்த அதிர்வு இவங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த அதிர்வு ரொம்ப பக்கமா வந்துருச்சு. துரைய உழுக்கனாப்புல எழுப்புறான். துரையும் சத்தமே இல்லாம அமைதியா எந்திரிச்சு அந்த துப்பாக்கியை சரிப்படுத்தி கையில வச்சுக்கிறான். இவங்க நினைச்சா போலவே அது கொம்பன் தான். மிகப்பெரிய கரிய பாறை போல அவங்க பக்கத்திலேயே அது இருக்கு. துரை அதை குறி வைக்கிறான். ரொம்ப நேரமா குறி வச்சு கொண்டே இருக்கிறான். ஊமை சென்னாய் ஒரு பறவையை சுடுறதுக்கு குறி வைக்கிற மாதிரி இவ்வளவு ஷார்ப்பா குறி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இவ்வளவு பெரிய கரும்பாறை மேல சுற்றலாமே அப்படின்னு பாக்குறான். அப்பொழுது துரையோட பதற்றம் அவனுக்கு புரியுது. துரையோட கைகள் நடுங்கிறத ஊமை சென்னாய் உணர்றான். அவ்வளவு பெரிய யானையை அருகில் பார்த்த யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. துரையும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. துரை பதட்டத்துல விசைய போட்டு அழுத்திடுறாரு. கிளிக் அப்படின்ற ஒரு சத்தம் வந்துருது. அந்த சத்தம் கொம்பன் யானைக்கு கேட்டுருது. கொம்பன் அதோட மத்தகத்தை இவங்களை நோக்கி திருப்புது. இவங்க ரெண்டு பேருக்கும் பதட்டம் அதிகமாகுது. கண்டிப்பா அந்த யானை இவங்க நோக்கி வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த யானை எதுவுமே செய்யாம அது புள்ள மெஞ்சிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் பின்வாங்கி இருந்த துரை அந்த யானை எதுவும் செய்யாதனால ஒரு அடி முன்னெடுத்து வைக்கிறான். ஊமை சென்னாய் அந்த யானையை பாத்துக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டே இருக்கப்ப அவன் காது பக்கத்துல டமால்னு ஒரு சத்தம் கேக்குது. தேனி ரீங்கரிக்கிற போல அந்த சத்தம் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கப்ப அந்த யானையோட காலில் துரை சுட்டுறான். காலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரத்த குளமா அது மாறிடுது. வலிய தாங்க முடியாத யானை அந்த காடே கேட்கக்கூடிய அளவுக்கு பிளிரி கிட்டி இவங்களை நோக்கி ஓடி வருது. துரைய பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு யானையை நோக்கி ஊமை சென்னாய் ஓடுறான். அது முன்னாடி கைகளை அசைச்சு திசை திருப்ப பாக்குறான். இவனை நோக்கி அந்த யானை ஓடி வருது. மனுஷன் ஓடி யானையை வெல்ல முடியாது. அதனால அந்த நேரத்திற்கு அவனுக்கு ஏதாவது ஒரு மனம் தேவைப்படுது. ஊமை சென்னாய் ஓடி போய் ஒரு பெரிய பலா மரத்துல ஏறி மூன்றாவது அடுக்குல உட்காந்துக்கிறான். கொம்பன் யானை அந்த மரத்தை முட்டி முட்டி தள்ள பாக்குது. எதுவுமே பண்ண முடியல. மரம் அசையுது, ஆனா மரம் விழ மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல அதுக்கு தெரிஞ்சிருச்சு இவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா துரை ஒரு பாறை மேல ஏற முயற்சி செய்யறாரு. அவர் கையில துப்பாக்கி இருந்தனால அவரால் சரியா ஏற முடியல. துரை தான் இந்த யானைக்கு எளிய இலக்குன்னு அந்த யானை சிந்திக்குது. துரையை நோக்கி ஓடுது. யானை இவ்வளவு சீக்கிரமா இதை புரிஞ்சுக்கிச்சு யோசிக்குது அப்படின்றதே ஊமை சென்னாய்க்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. உடனே பலா மரத்துல இருந்து குதிச்சு யானை மேல கற்களை வீசி மறுபடியும் அந்த யானையை இவன் பக்கமா திசை திருப்ப பாக்குறான். அந்த யானையும் இவன் பக்கமா திசை திரும்பி மறுபடியும் ஓடி வருது. இவன் மறுபடியும் பலா மரத்து மேல ஏறிக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த யானை மரத்தை முட்டி முட்டி மோதி மோதி தள்ள பாக்குது. முடியல. அதனோட கால்கள் மிகவும் பலமா அடிபட்டதுனால வலி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்துல அந்த துதிக்கையை வச்சு இவனை பிடிக்க பாக்குது. அதுவும் முடியல. கொஞ்சமா சரிஞ்சு அதோட தந்தத்து மேல விழுது. அதோட தந்தம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தந்தம். இந்தியாவிலேயே இதுதான் மிகப்பெரிய தந்தமா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தந்தமா இருக்கு. இந்த தந்தத்துக்காக தான் இந்த யானையவே துரை வேட்டையாட வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல யானை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அது ஈச்சங்காடு நோக்கி புற்களை தள்ளிக்கிட்டே மறைஞ்சு போயிருது. ஊமை சென்னாயே அப்படின்னு கூப்பிடுறான் துரை. கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஜீசஸ் அப்படின்னு தான் உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி கொஞ்சமா சந்தோஷம் அடைகிறான். அது கூடவே அந்த யானை மேல கோபம் அதிகமாக, அதை விடக்கூடாது, அது அதிக தூரம் போயிருக்காது, அது காலில் அடிபட்டிருக்கு, சீக்கிரமே அதோட ரத்தம் தீந்துரும், கண்டிப்பா அதை சுட்டுடலாம் அப்படின்னு அந்த யானையை பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னு துரை சொல்றான். அது சிந்திக்குது, அது கண்டிப்பா நாம வருவோம்னு எதிர்பார்க்கும், அதனால நம்ம இப்ப அதை பின்தொடர்றது சரியில்லை அப்படின்னு ஊமை சென்னாய் மனசுல நினைச்சுக்கிட்டு அது யோசிக்குதுன்னு மட்டும் சொல்றான். துரை அதுக்கு டேமிட் அப்படின்னு திட்டிட்டு விட்டுறான். ஊமை சென்னாயும் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை.
வெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே அவனை பின்தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பேசாம இருக்கிறதே துரைக்கு பிடிக்கல. நீ ஆங்கிலேயனை போல இயல்பில் இருக்கல, பேசவே மாட்ட, ஆனா நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியுது, நீ எப்படி பிறந்தேன்னு தெரியுமான்னு அவனோட பிறப்பை இழிவுபடுத்துறான். உன்னோட கண்கள் சென்னாயோட கண்கள் மாதிரி இருக்கு, உன் சமூகத்துல உன்னை யாருமே பக்கத்துல சேர்த்துருக்க மாட்டாங்களேன்னு திட்டுறான். இந்த மாதிரி கரு உடலும் சென்னாய்க்கான கண்கள் கொண்டவனை வெள்ளை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க கூப்பிடுறாங்கன்னு அவங்க கூட போய் நீ உடல உறவு வச்சுக்கிட்ட அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கண்டிப்பா சுட்டுருவேன், நீ இங்க இல்ல எங்க வச்சுக்கிட்டாலும் ஆள் அனுப்பியாவது உன்னை சுடுவேன் அப்படின்னு திட்டான். ஊமை சென்னாய் அதற்கும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். கொஞ்ச தூரத்துல அந்த யானை இவங்களை எதிர்பார்த்து கண்டிப்பா காத்திருக்கும் அப்படின்னு ஊமை சென்னாய்க்கு தெரியும். ஆனா துரைக்கு அது புரியல. அந்த யானையை தேடி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ரெண்டு பெரிய கரும் பாறைக்கு நடுவுல இந்த யானை ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதை ஊமை சென்னாய் உணர்ந்துடுறான். ஒரு அடி அப்படியே பின்வாங்குறாங்க. துரை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான். அந்த ரெண்டு பாறைக்கு நடுவுல தான் இருக்குன்ற மாதிரி ஊமை சென்னாய் செய்கை செய்யறான். இது சாத்தான், சாகவே சாகாது போல இருக்கு அப்படின்னு துரை நினைச்சுக்கிறான். சரி, அது எப்படியும் கீழே இறங்கிதான் வரணும், அது வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லி இவங்க ஒரு மரத்து மேலே ஏறி காத்திருக்காங்க. யானையும் இவங்க வருவாங்க, இவங்களை தாக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற பொறுமை விளையாட்டுல மனிதன் எப்பொழுதுமே ஜெயிக்க முடியாது, மிருகங்கள் தான் வெல்லும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துரை பொறுமை இழந்து இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஊமை சென்னையே நீ இறங்கி ஓடு, அது உன்னை பார்த்ததும் உன்னை கொல்றதுக்காக வரும், நான் அப்ப சுட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க இருந்த சூழ்நிலையை பார்த்தா ஊமை சென்னையால தப்பிக்க முடியும், ஓடி தப்பிக்க முடியும் தோணல. ஏன்னா அங்க சிறு சிறு கற்கள்லாம் இருக்கு, அதுல கண்டிப்பா வழுக்கி விழுந்துருவான். யானையை நோக்கி ஓடனா கண்டிப்பா சாகுதான் அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரியும். இறங்கி ஓடுறது சரியான யோசனையா இல்ல அப்படின்னு அவன் மரத்திலேயே இருக்கான். இப்ப இறங்கி போடலாம், உன்னை சுற்றுவேன்னு மிரட்டுறான் துரை. சரின்னு தயக்கத்தோட இவன் இறங்குறான். இறங்கி பக்கவாட்டுல ஓடி போயிடலாமா தப்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப துரை தப்பிக்கலான்னு முயற்சி செஞ்சானா உன சுற்றுவேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு இவன் யானையை நோக்கி ஓடுறான். யானையை நோக்கி ஓடி அதுக்கு கையசைச்சு நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி காமிச்சதும் யானை இவனை நோக்கி பயங்கரமான சத்தத்தோட, அந்த காடை அதிரும்கூடிய சத்தத்தோட பிளிரிக்கிட்டே இவனை நோக்கி ஓடி வருது. திரும்பி ஓடி போறப்ப சிறு சிறு கூழாங்கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான். கண்டிப்பா இந்த யானை கிட்ட சாவ போறோம்னு நினைக்கிறப்ப டம்மால்னு மறுபடியும் சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறப்ப யானை மல்லாந்து சரிஞ்சு கிடக்கு. துரை அந்த யானையை மத்தகத்திலேயே சுட்டு கொண்டுட்டான். இந்த யானையை இங்கேயே விட்டு போயிருவோம், அப்பதான் இது நல்லா அழுகி இது உடல் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தந்தத்தை எடுக்கிறது சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் துரை. அதுக்கப்புறம் குதிக்கிறப்ப பெட்டியை அங்கேயே வச்சுட்டேன், ஊமை சென்னாயை போய் பெட்டியை எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். ஊமை சென்னாய் பெட்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா துரையோட வாய் ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கு. அப்படியே யானையோட சேர்ந்து இன்னொரு பிணம் போல துரையும் விழுந்துடுறாரு. ஊமை சென்னாய் ஓடி போய் அவர் பக்கத்துல பாக்குறான். அங்க ஒரு கட்டுவிரியன் பாம்பு இருக்கு. அந்த பாம்பு அவருக்கு பூட்ஸ் காலுக்கு மேல கடிச்சிருந்தது. கட்டுவிரியன் பாம்பு கடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துருவாங்க. ஆனா ஊமை சென்னாய் சில பச்சளை சாறை கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு துரையோட வாய் மூக்கு காதுன்னு எல்லா வகையிலும் அதை உள் செலுத்த பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்து இன்னும் உட்செலுத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடம்பு இயல்புக்கு வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாறை துரையோட வாயில விடுறான். இது இனிக்குது அப்படின்னு சொல்றாரு. உங்களோட உடம்புல பாதி ரத்தம் தண்ணியா இனத்துக்கு மாறி இருக்கும், இது சரியா வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றான். நீ நினைச்சிருந்தா என் உயிரை காப்பாத்திருக்கவே தேவையில்ல, ஆனா ஏன் காப்பாத்தின, உனக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சே ஆகணும், உனக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லு தரேன், நீ விவசாயம் பண்ணி பழிச்சிக்க, அந்த சோதி உனக்கு பிடிக்கும் இல்ல, அவங்கள மிரட்டி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ அவளோட வாழு அப்படின்னு என்னென்னமோ இவன் பரிசளிக்க முயற்சி செய்யறான். ஆனா ஊமை சென்னாய் எதையுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் துரைக்கே உண்டான சுபாவத்துல திட்டி கேட்கறான், உனக்கு என்னதான் பிரச்சனை என்ன வேணும்னு கேளு. அப்பொழுதும் ஊமை சென்னாய் எதுவுமே சொல்ல மாட்டான். நீ ஏன் எதுவுமே கேட்க மாட்டற, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்றான். ஊமை சென்னாய் அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றான், ஏனென்றால் நான் ஒரு ஊமை சென்னாய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம விட்டுடுறான். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குறது சரியானது இல்ல, ஏன்னா இவ்வளவு பெரிய யானை செத்திருக்கு, இத மோப்பம் பிடிச்சி ஓநாய்களும் நரிகளும் கொஞ்ச நேரத்திலேயே இங்க வந்துடும், அது நம்மளுக்கும் ஆபத்து, அதனால நாம ஒரு பெரிய பாறையா பார்த்து தங்கிடலாம் அப்படின்ட்டு துரையும் ஊமை சென்னாயும் ஒரு பாறையின் மேல தங்க கூடாரம் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க அங்கதான் தங்க போறாங்க. துரைக்கு ஒரு பதட்டம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஊமை சென்னாய் நீங்க பயப்படாம தூங்குங்க, நாங்க எப்படியும் கண் விழிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இரவு முழுக்க கண் விழிச்சுக்கிட்டே கழியுது. அடுத்த நாள் காலை நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊமை சென்னாய் தண்ணி பிடிக்க போறான். அப்ப ஒரு சிறிய பாறை சறுக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான். அப்பொழுது ஒரு கொடியை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கீழே பார்க்காமயே அவனுக்கு நல்லா புரிஞ்சது, மிகப்பெரிய ஆழம் கீழே இருக்கு, கையை விட்டா கீழே விழுந்துருவோம் இறந்து போயிருவோம் அப்படின்ட்டு. துரை இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வராரு. ஓடி வந்து அவருடைய பெல்ட்டை கொடுத்து இதை பிடிச்சிக்க மேலவா மேலவான்னு சொல்றாரு. ஊமை சென்னாய் எதுவுமே பேசல. கொஞ்ச நேரத்துல நீ நரகத்துக்கு போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அந்த கொடியை விட்டு ஊமை சென்னாய் விழுந்துடுறான். காடு கீழே இருந்து ஊமை சென்னாயை அழைத்து கொண்டது.